கதை டார்க் விங்ஸ் ஒரு கால அமைப்பை கொண்டுள்ளது மேலும் நிகழ்வுகள் நியூ மெக்சிகோவில் உள்ள நவாஜோ இட ஒதுக்கீட்டில் நடைபெறுகின்றன நவாஜோவில் இரட்டை கொலை நடந்தால் லெப்டினன்ட் ஜோ லீஃபோன் மற்றும் பிரதிநிதிகள் ஜிம் மற்றும் பெர்னாடெட்டின் பணிகள் குறைக்கப்படுகின்றன ஆனால் விசாரணையின் போது அவர்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்பதற்கு யாரும் தயாராக இல்லை விமர்சனம் ராபர்ட் ரெட்ஃபோர்ட் மற்றும் ஜார்ஜ் ஆர் ஆர் மார்ட்டின் போன்ற பெயர்கள் ஒரு திட்டத்துடன் இணைக்கப்பட்டிருந்தால் அது பார்வையாளர்களிடையே ஆர்வத்தை தூண்டும் மற்றும் டார்க் விங்ஸ் நிச்சயமாக எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இருக்கும் மேலும் ராபர்ட் ரெட்ஃபோர்ட் தொடரின் நிர்வாக தயாரிப்பாளராக இருந்தால் மேற்கு நாடு வெகு தொலைவில் இருக்க முடியாது டார்க் விங்ஸ் மெதுவான கிரைம் நாடகம் அது உங்களை மெதுவாக உறிஞ்சும் கிரைம் நாடகம் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதை இது நினைவூட்டுகிறது இது அதன் சொந்த இனிமையான நேரத்தை எடுத்துக்கொண்டு அடுக்குக்கு அடுக்காக உரிக்கப்படுகிறது மற்றும் இறுதி முடிவு திருப்திகரமாக உள்ளது இந்த தொடர் நவாஜோவின் இந்திய சமூகத்திற்கு அவர்களின் கலாச்சார வாழ்க்கை முறையின் மூலம் இரட்டை கொலையை பின்னணியாக கொண்டு கிட்டத்தட்ட நமக்கு அறிமுகப்படுத்துகிறது இந்த உளவியல் குற்ற நாடகம் அமெரிக்காவின் ஒரு குறிப்பிட்ட மண்டலத்தை வழங்குகிறது இது தொலைக்காட்சி அல்லது செல்லுலாய்டில் அதிகம் காணப்படவில்லை 70களின் பின்னணியில் இரட்டை கொலையை தீர்க்க நியமிக்கப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் அவரது இரண்டு பிரதிநிதிகளை பின்தொடர்கிறது வழக்கை தீர்ப்பதற்கான தடயங்களை தேடுவது அவர்கள் எதிர்பார்க்காத விஷயங்களுக்கு அவர்களை அழைத்துச் செல்கிறது கவச டிரக்கின் கொள்ளை பாழடைந்த சுரங்க நடவடிக்கை மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கூறுகள் ஆகியவற்றால் இந்த பயணம் உள்ளது தற்போது வெளியாகி இருக்கும் விஷயங்களில் இருந்து மைல்களுக்கு அப்பால் இருக்கும் குற்ற நாடகங்களில் இதுவும் ஒன்று நவாஜோ பாலைவனத்தின் மாயவாதம் தொடருக்கு முற்றிலும் மாறுபட்ட சுவையை அளிக்கிறது பழங்குடி நடிகர்களின் உதவியுடன் இப்பகுதி உண்மையிலேயே ஆன்மீகம் மற்றும் விளக்கம் ஒரு பயனற்ற முயற்சி என்று அதன் நம்பிக்கையை முன்வைக்கிறது ஹாலிவுட்டின் வழக்கமான நடிகர்களை தவிர இந்த தொடரில் அப்பகுதியை சேர்ந்த பழங்குடி நடிகர்கள் உள்ளனர் அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக மட்டுமே கருதப்படுகிறது லெப்டினன்ட் ஜோ லீஃபோர்னாக ஜான் மெக்லானன் முற்றிலும் அற்புதமானவர் மற்றும் எம்மிக்கு தகுதியான நடிப்பை வழங்குகிறார் அவரை தற்போது வெஸ்ட்வெல்ட் மற்றும் ரிசர்வேஷன் டாக்ஸ் படங்களில் காணலாம் ஆனால் டார்க் விங்ஸ் அவருக்கு செழிக்க இடம் கொடுத்தது மற்றும் அவர் கதாபாத்திரத்தில் தனது பற்களை மூழ்கடித்துள்ளார் அவரது நெற்றியில் அவரது தொழில்முறை வேலை மற்றும் தனிப்பட்ட கொந்தளிப்புகள் வெளிப்படுவதை பார்வையாளர்களாகிய நாம் பார்க்கிறோம் லியோவின் பிரதிநிதிகளாக கியோவா கார்டன் ஜிம் சி மற்றும் பெர்னாடெட் மானுவலிட்டோ ஜெசிகா மேட்டன் ஆகியோர் சிறந்த நடிப்பை வழங்கியுள்ளனர் டார்க் விங்ஸ் ஒரு தொடராக உள்ளது அங்கு அனைவரும் சிப்ஸ் செய்து அவர்களின் முயற்சிக்கு நன்றி இறுதி முடிவு ஒருவர் எதிர்பார்த்ததை விட அதிகம் பாத்திரத்தின் நீளத்தை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு கதாபாத்திரமும் தொடரில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் இது நவாஜோவின் பரந்த வறண்ட நிலப்பரப்பாகும் இது தொடரில் பலரை வெல்லும் இது தொடரில் தனித்துவமான ஆளுமை கொண்ட ஒரு பாத்திரமாக வருகிறது துப்பறியும் நாவல்களுக்கு பெயர் பெற்ற டோனி ஹில்லர்மேனின் புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த தொடர் உருவாக்கப்பட்டுள்ளது துப்பறியும் எழுத்தில் அவரது பின்னணியை பொறுத்தவரை சிறிய விவரங்கள் தான் தொடரை ஒரு பீடத்தில் கொண்டு செல்கிறது பல வழிகளில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ட்ரூ டிடெக்டிவ் சீசன் ஒன்றை நினைவூட்டும் ஆனால் மிகவும் வித்தியாசமான சுவை மற்றும் துணியுடன் இந்த நாடகம் பிராந்தியத்தின் பழங்குடி மக்களை யதார்த்தமாக சித்தரித்து அவர்களுக்கு நடிக்க வாய்ப்பளித்து அவர்களின் பழங்குடியினரை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து புகழுக்கும் தகுதியானது நவாஜோ கதாபாத்திரங்களை முன்னணியில் வைத்திருப்பதில் தொடர் நேர்மையாக உள்ளது ஒரு கிரைம் நாடகத்தை வித்தியாசத்துடன் பார்க்கும் மனநிலையில் நீங்கள் இருந்தால் இருண்ட காற்று நிச்சயமாக தவறவிட முடியாது